தன் தாய்மொழியை வணங்காத, தாய்மொழியை நேசிக்காத எந்த நாடும் வாழாது, எந்த சமுதாயமும் வாழாது. வாழுமா? சிவபெருமான் படைத்த மொழிகள் இரண்டு. உடுக்கையை எடுத்தாராம், ஒரு பக்கம் தட்டுகிறார், தமிழ் பிறந்தது. மறுபக்கம் தட்டுகிறார், சமஸ்கிருதம் பிறந்தது. தமிழர்களே விழித்துக் கொள்ளுங்கள். 1938 நேர்ந்த அல்லது தமிழகத்தில் எழுந்த அந்த எழுச்சியை விட தன் தாய்மொழியை பேசுவதை குறைவாக, கொச்சையாக, கேவலமாக நினைப்பவன் வரலாற்றில் இடம்பெற்றதாக சரித்திரமே இல்லை. வரலாற்றின் நெருக்கடி தமிழுக்கு நேர்ந்துள்ளது. இது ஒன்றும் தமிழுக்கு புதிதல்ல. இந்தி திணிக்கப்படுவதும் தமிழர்கள் அதை எதிர்த்து கொண்டிருப்பதும் இது 85வது ஆண்டு. ஆம், எங்கள் மொழி எளிய மொழி அல்ல. தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலைவாணர்களும், இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட மொழி. இவன் அங்குள்ள கன்னடன், அந்நாட்டில் அவனுக்கு ஒரு தீங்கு நேர்ந்தால் அவன் தூதுவர் ஆணையத்திற்கு சென்று உதவி நாட விரும்பினால் அவன் இந்தி தெரிந்திருந்தால் மட்டுமே உரையாட முடியும், உறவாட முடியும், அந்த உதவியை பெற முடியும். மகதி, மைத்திலி, அகாதி, சாத்ரி, இது போன்ற மொழிகள் எல்லாம் வட இந்திய மொழிகள். இந்தி நம்மளை என்ன செய்துவிட போகிறது என்று நினைத்து ஹிந்தியை தங்களுக்குள் அனுமதித்த மொழிகள் காலப்போக்கில் என்ன ஆகின? மூல மொழி சிதைந்து, திரிந்து, அழிந்து, கலைந்து விட்டன. எங்கள் தாய்மொழியாகிய தமிழுக்கு நீங்கள் ஊர் செய்யாதீர்கள். தன் தாய்மொழியை வணங்காத, தாய்மொழியை நேசிக்காத எந்த நாடும் வாழாது, எந்த சமுதாயமும் வாழாது. அரியலூர் திராவிட முன்னேற்ற கழக சார்பாக இந்தி திணிப்பை எதிர்த்து மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சாசி அவர்களை வணங்கி, மொழி போர் தியாகி சின்னசாமி அவர்களின் மண்ணிலிருந்து, தோளாணி வீறு கொண்டு எழுந்து வருவாய், தொற்று நோய் போல் இந்தி புகுந்தது. ஆரியம் செய்த சூழ்ச்சியால் நம்மவர் யாரென நாமே மறந்துவிடலாகுமோ? உடுத்தும் உடை முதல் பேசும் மொழியாய் உள்ளே நுழைந்து இனிக்க பேசிடுவார், சொக்கிடும் மாது போல் மயக்கி பேசிடுவார். சொல்லிலெல்லாம் தீமைதான் இருக்கும். பிற மொழி ஒன்று கண்டால் அதனை அறவே ஒழித்திடுவார். அண்டி பிழைத்த போதும், எதிரி என பிழைத்த போதும் எண்ணுவதை ஒரு நாளும் மொழியா? வடமொழி ஆதிக்கம் நாளும் வளர்தலை வாழாவிருந்து காண்பது தகுமோ? பொன்மொழியாம் நம் தமிழ்மொழி மீது புன்மொழி ஏசும் கயவரை ஒழிப்போம். இந்தி புழுக்களுக்கு சாமரம் வீசிடுவார். இருந்திடல் அவர் மலத்திற்கொப்பாவாரா? இலக்கு ஒன்று வரும் என்றால் அதனை அழித்து நம் தாய்மொழியை காப்பதே நமது கடமையாகும். ஆம், வரலாற்றின் நெருக்கடி தமிழுக்கு நேர்ந்துள்ளது. இது ஒன்றும் தமிழுக்கு புதிதல்ல. இந்தி திணிக்கப்படுவதும் தமிழர்கள் அதை எதிர்த்து கொண்டிருப்பதும் இது 85வது ஆண்டு. கடந்த 85 ஆண்டுகளாக ஒரு மொழியை ஓர் அரசு திணிக்க பார்க்கிறது. தமிழர்களும் தமிழ்நாட்டு மக்களும் அதை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒன்றும் சாதாரண நிகழ்வல்ல இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது. தமிழை வாளின் முனையில் அழிக்க பார்க்கின்றார்கள். தமிழை அதிகாரத்தால் அழிக்க பார்க்கின்றார்கள். தமிழை அந்நிய படையெடுப்பால் அழிக்க பார்க்கின்றார்கள். தமிழை மதத்தால் அழிக்க பார்க்கின்றார்கள். சாஸ்திரத்தால் அழிக்க பார்க்கின்றார்கள். தமிழர்களே தமிழை மதத்தால் அழிக்க பார்க்கின்றார்கள். எங்கள் தமிழர்கள் ஒன்றும் ஏமாந்தவர்கள் அல்ல. எங்கள் தமிழர்கள் உணர்வு குன்றியவர்கள் அல்ல. எங்கள் மொழி எளிய மொழி அல்ல. காற்றில் பறக்கக்கூடிய மொழி அல்ல. காகிதம் அல்ல. ஆம், எங்கள் மொழி எளிய மொழி அல்ல. தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலைவாணர்களும், இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட மொழி இந்த மொழி. இந்த மொழி ஒன்றும் எளிய மொழி அல்ல. இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது, கண்ணியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேர் என்று பாவேந்தர் பாரதிதாசனால் போற்றப்பட்ட மொழி இந்த மொழி. இந்த மொழி ஒன்றும் எளிய மொழி அல்ல. கதிர் வெடித்து பிழம்பு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட, நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே, பதி மதுரையிலே பெரும் வெளியிலே பாண்டியன் கை பார்த்தவளே, நான் உன்னை வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஓன் புகழ் சேர்தன் புலவர் தன்னை வணங்குகிறேன். தமிழ் வளர்த்த புலவர் வாழியரோ என்று கவிஞானி கண்ணதாசனால் போற்றப்பட்ட மொழி இந்த மொழி.
இந்த மொழியை சட்டத்தாலும் அழிக்க முடியாது, சாஸ்திரத்தாலும் அழிக்க முடியாது. இப்போது மத்திய அரசின் அலுவல் மொழியாக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவிற்கு உள்துறை அமைச்சர் பதவியேற்று சில பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மக்களே, இது வெறும் பரிந்துரைதான், இன்னும் மசோதாவிற்கு வரவில்லை. மசோதாவை நோக்கி நகர்த்தப்படுகின்ற பரிந்துரை என்று வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம். இதற்கு முன்பு இந்தி திணிப்பு வந்துள்ளது, இந்தி எதிர்ப்பு கூட வந்துள்ளது. அந்த இந்தி திணிப்பெல்லாம் கொசு கடித்ததை போல அதை நசுக்குவது கண்ணிற்கு தெரியும், மூட்டை பூச்சி கடித்ததை போல அதை அடித்து கொள்வது கண்ணிற்கு தெரியும். ஆனால் இப்பொழுது எழுந்திருக்கும் இந்தி திணிப்போ வேறு புது மறு வடிவம் அடைந்துள்ளது. ஒரு ஆட்டிற்கு பொட்டு வைத்து விட்டு பூச்சூட்டி விட்டு மஞ்சள் தண்ணி தெளிப்பது போன்று நின்று கொண்டிருக்கிறது. கத்தி தயாராக இருக்கிறது. தமிழர்களே, விழித்து கொள்ளுங்கள். 1938 நேர்ந்த அல்லது தமிழகத்தில் எழுந்த அந்த எழுச்சியை விட 1965 நேர்ந்த அல்லது எழுந்த அந்த எழுச்சியை விட 2022 தமிழர்கள் கூடுதல் எழுச்சி பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். மத்திய அரசின் அலுவல் மொழியாக இந்தி, மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் பயிற்று மொழியாக இந்தி, கல்வி மொழியாக இந்தி, அலுவல் மொழியாக இந்தி, ஐஎஃப்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய ஃபாரின் சர்வீஸ் முழுக்க இந்தியில் தான் இருக்க வேண்டும், இந்தியில் தான் இயங்க வேண்டும் என்றால் அங்குள்ள தமிழர்கள், அங்குள்ள பஞ்சாபி, அங்குள்ள மலையாளன், அங்குள்ள தெலுங்கன், அங்குள்ள கன்னடன், அந்நாட்டில் அவனுக்கு ஒரு தீங்கு நேர்ந்தால் அவன் தூதுவர் ஆணையத்திற்கு சென்று உதவி நாட விரும்பினால் அவன் இந்தி தெரிந்திருந்தால் மட்டுமே உரையாட முடியும், உறவாட முடியும், அந்த உதவியை பெற முடியும். இது சரியா? இந்த முடிவு சரிதானா? சரி, மத்திய அரசின் அலுவல் மொழியாக இந்தி. இன்று இந்தி தெரியாதவன் மத்திய அரசு பணியில் இடம்பெறவே முடியாது என்ற நிலையை நம்மிடம் மெல்ல மெல்ல திணிக்க பார்க்கின்றார்கள். அவர்களிடம் நான் கூறுகின்றேன், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் இன்று மத்திய அரசு பணியில் பணிபுரிந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆங்கிலத்தை கற்றவர்கள் தமிழை ஒரு கண்ணாகவும் ஆங்கிலத்தை மறுகண்ணாகவும் எண்ணுகின்றார்கள். நான் எப்படி புரிந்து கொண்டேன் தெரியுமா? வாழ்வுக்கான மொழி தமிழ், வசதிக்கான மொழி ஆங்கிலம். நாங்கள் வாழ்வோடும் இருப்போம், வசதியோடும் இருப்போம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை கற்றறிந்தால். ஆனால் இந்தியை கற்றறிந்தால் வாய் பேச முடியாதவர்களாக, ஊமையர்களாக, மூன்றாம் தர குடிமக்கள்களாக இருந்திருப்போம். இதை யாரும் மறந்துவிட வேண்டாம். இந்தி இது பயிற்று மொழியாக வந்துவிட்டால் நம் ஆங்கிலத்தை அழித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். இந்த தேசம் 200-300 ஆண்டுகளாக ஆங்கிலத்தோடு பயின்று வந்துள்ளது. ஆங்கிலத்தை அழிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. நாங்கள் அறியாத மொழியல்ல ஆங்கிலம், அந்நிய நாட்டு மொழிதான் ஆங்கிலம். ஆனால் அறியாத மொழியல்ல ஆங்கிலம், உள்நாட்டு மொழிதான் இந்தி. நாங்கள் அறியாத மொழி, எங்களுக்கு அணுக முடியாத மொழி. நீங்கள் நினைக்கலாம், இது வெறும் ஹிந்தி தானே, இது ஒரு மொழிதானே, அதுவும் இந்திய மொழிதானே, இதை கற்பதில் என்ன கடினம், என்ன தடை என்று நீங்கள் நினைக்கலாம். இந்தியை மெல்ல மெல்ல நுழைய விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? சிறு நிகழ்வு கூறுகின்றேன், கேளுங்கள். மூட்டை நிறைய முந்திரி பருப்பு இருக்கின்றது, அதில் ஒரு 10 வண்டுகள் விழுந்து விட்டன. நன்றாக சிந்தியுங்கள், மூட்டை நிறைய முந்திரி பருப்பு, அதில் வெறும் 10 வண்டுகள் விழுந்து விட்டன. முந்திரிகளின் எண்ணிக்கையோ அதிகம், வண்டுகளின் எண்ணிக்கையோ குறைவுதான் என்று நீங்கள் அலட்சியமாக இருக்கின்றீர்கள். 2 கழித்து பார்த்தால் முந்திரி பருப்புகள் பருத்திகளாக உடைக்கப்பட்டிருந்தன, தூள் தூளாக சிதறல் அடிக்கப்பட்டிருந்தன. உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன், இந்தி என்பது வண்டு, முந்திரி பருப்பு மூட்டை என்பது தமிழ். இந்தி என்கின்ற வண்டு தமிழ் என்கின்ற முந்திரி பருப்பு மூட்டையில் விழுந்தால் நம்மளுடைய தமிழின் நிலை என்ன ஆகும் சிந்தித்து பாருங்கள். இதற்கு உன்னிடம் சாட்சி இருக்கிறதென்றால், இன்று மேடையில் பேசுகிறவன் அல்லது தனி வழியில் பேசுகிறவன் கூட சாட்சி இல்லாமல் எதையும் பேசிவிட முடியாது. என்னால் வடமொழிகளில் ஒரு 4-5 மொழிகளை கூற முடியும். பூஜ்புடி, மகத்தி, மைத்திலி, அகாதி, சாத்ரி, இது போன்ற மொழிகள் எல்லாம் வட இந்திய மொழிகள். இந்தி நம்மளை என்ன செய்துவிட போகிறது என்று நினைத்து ஹிந்தியை தங்களுக்குள் அனுமதித்த மொழிகள் காலப்போக்கில் என்ன ஆகின? மூல மொழி சிதைந்து திரிந்து அழிந்து கலைந்து விட்டன. அந்த இடத்தில் ஹிந்தி அமர்கிறது.
இந்த நிலைதான் நம் தமிழுக்கும் என்று நினைக்கின்றார்கள். தமிழ் தீ, அதில் ஈ மொய்க்காது, அது கருங்கல் சிற்பம், கரையா நரிக்காது. எனவே இந்தி நேற்று பிறந்த மொழி, அது நம் 500 ஆண்டுகளாக எழுத்து வடிவம் கொண்ட தாய்மொழியாகிய தமிழை புறந்தள்ளிவிட முடியுமா? இன்று தமிழுக்காக டாக்டர் கலைஞரும் அண்ணாவும் இன்றைக்கு தளபதியும் கட்டி காத்து கொண்டிருக்கின்ற இருமொழி கொள்கை தான் எங்களின் ஒரே மொழி கொள்கை. மாண்புமிகு பிரதமர் அவர்களின் மீது எங்களுக்கு மதிப்பு இருக்கின்றது. அந்த மதிப்பு எப்படி இருக்கின்றது தெரியுமா? அவர் ஐநாவில் பேசுகிறார், தமிழை மேற்கோளிட்டு காட்டுகிறார், தமிழை, திருக்குறளை, திருவள்ளுவரை மேற்கோளிட்டு காட்டுகிறார். நீங்கள் மேற்கோளிட்டு காட்டுவதெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சி எவ்வளவு மகிழ்ச்சி என்று தெரியுமா பிரதமர் அவர்களே? நாங்கள் கல்யாண வீட்டிற்கு செல்கின்றோம், வாசலில் சந்தன கிண்ணியை நீட்டுகிறார், அதில் கைகளை நினைக்கின்றோம், இரண்டு கைகளையும் தேய்க்கின்றோம், முகர்ந்து பார்க்கின்றோம். ஆஹா, நல்ல நறுமணம், சந்தனம் கொடுத்தீர்களே, சாப்பாடு கொடுத்தீர்களா? ஒரு கல்யாண வீட்டிற்கு வந்தால் சந்தனம் மட்டுமா கொடுப்பீர்கள்? சாப்பாடு போட்டு அனுப்ப வேண்டாமா? சாப்பாடு போட்டு விட்டால் நாங்கள் சந்தன கைகளை கூட அழைக்காமல் சாப்பிட்டு விடுவோமே. நீங்கள் சந்தனம் மட்டுமே கொடுத்தீர்கள், சாப்பாடு எங்கே ஐயா? அதுதானே நீங்கள் தமிழுக்கு கொடுக்கின்ற பெருமையும் கூட. இருக்கட்டும், சிவபெருமான் படைத்த மொழிகள் இரண்டு. உடுக்கையை எடுத்தாராம், ஒரு பக்கம் தட்டுகிறார், தமிழ் பிறந்தது. மறுபக்கம் தட்டுகிறார், சமஸ்கிருதம் பிறந்தது. கடவுள் படைக்கும் போது கூட தமிழை முதலிலும் சமஸ்கிருதத்தை பின்பும் படைத்துள்ளார் என்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் ஒரு உடுக்கையின் ஒளியில் வந்த இரு மொழிகளில் சமஸ்கிருதத்திற்கு ஏன் அவ்வளவு செலவு, தமிழுக்கு ஏன் இத்தனூண்டு செலவு கேட்கிறேன். இங்கு தமிழர்கள் எல்லாம் வீரியம் மிக்க தமிழர்கள். இங்கு நான் 500 பேருக்கு முன்னால் பேசும் இந்த பேச்சை 5 கோடி மக்கள்களுக்கு கொண்டு சேர்ப்பவர்கள் நீங்கள். தமிழ் என்பது ஒளி. நான் அந்த 5 கோடி மக்கள்களுக்கும் கூற விரும்புவது என்னவென்று தெரியுமா? தமிழை உங்கள் மாணவர்களை, உங்களுடைய குழந்தைகளை தமிழ் பள்ளிக்கூடத்தில் சேருங்கள், தமிழில் படிக்க வையுங்கள், தமிழில் எழுத சொல்லிக் கொடுங்கள், தமிழில் உரையாட சொல்லிக் கொடுங்கள். தமிழ் என்பது ஒளி, அந்த ஒளி அவர்களின் காதில் விழட்டும். ஒளியிலிருந்து தான் நம் தமிழ் பிறந்தது. எழுத்து வடிவம் வருவதற்கு முன்பே ஒளி வடிவம் வந்துவிட்டன. இன்று பேச்சு வழக்கிலே 1000 மொழிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இறுதியாக ஒன்று கூற விரும்புகின்றேன். இந்தி, எங்களுக்கு இந்தி மீது எந்த ஒரு வெறுப்பும் இல்லை, அதை கற்பதில் எந்த கடினமும் இல்லை. இந்தியாவில் அதுவும் ஒரு மொழிதான். நாங்கள் அண்டை மாநிலத்து மக்களை, அண்டை மாநிலத்து மொழியை, அண்டை மாநிலத்து சகோதரர்களை எப்படி நேசிக்கின்றோமோ, அந்த மொழியை எப்படி வாசிக்கின்றோமோ, அதே போல்தான் உங்கள் மொழியையும் பார்க்கின்றோம். உங்களுடைய மொழிக்கு நாங்கள் ஒருபோதும் தடை செய்ய மாட்டோம். ஏனென்றால் திணித்தல், அது உங்களுடைய மரபு. அந்த திணிப்பை எதிர்த்தல், அது எங்களுடைய மரபு. ஆகவே உங்கள் இதில் நாங்கள் தலையிட மாட்டோம். எங்கள் தமிழுக்கு வேகம் கொடுத்த இனம் தமிழினம். சரி, நீங்களும் நாங்களும் பக்கத்து பக்கத்து வீடு. உங்கள் வீட்டில் ஹிந்தி என்கின்ற மரம் வளர்க்கின்றீர்கள், வளர்த்து கொண்டு போங்கள், எங்களுக்கு ஒன்றுமல்ல. அந்த மரத்தில் இலையும் பூவும் கனியும் காயும் நன்கு பொழியட்டும். ஆனால் ஹிந்தி மரம் வளர்க்கின்றோம் என்ற சாக்கில் அதற்கு அதிக உரமிட்டு உரமிட்டு அந்த மரத்தின் வேரை எங்கள் சுற்றுச்சுவரை வீழ்த்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். எங்கள் வீட்டு ஜன்னல் கண்ணாடிகளை உரசி உடைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். எங்கள் தாய்மொழியாகிய தமிழுக்கு நீங்கள் ஊர் செய்யாதீர்கள். தன் தாய்மொழியை வணங்காத, தாய்மொழியை நேசிக்காத எந்த நாடும் வாழாது, எந்த சமுதாயமும் வாழாது. வாழுமா? தன் தாய்மொழியை பேசுவதை குறைவாக, கொச்சையாக, கேவலமாக நினைப்பவன் வரலாற்றில் இடம்பெற்றதாக சரித்திரமே இல்லை. என் கடைசி மூச்சு இருக்கும் வரை தமிழுக்காக தலை வணங்கும் என் சிரம், தமிழ் வளர என் உடல் அகட்டும் உரம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.